Hi friends, in this video, we will talk about the menstrual cycle. First, we will talk about the basic and the detail. சராசரிய பெண்கள்ல 12 வயதுல தொடங்கி 50 வயது வரைக்கும் மென்ஸ்ட்ரல் சைக்கிள் பெண்கள்ல ஏற்படும். மென்ஸ்ட்ரல் சைக்கிள்ங்கிறது என்ன அப்படினு நீங்க சிம்பிளா கேட்டிங்கன்னா அது வந்து பெண்களை பிரெக்னன்சிக்கு தயார் பண்ற ஒரு process. இது ஃபெமில ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். இதுல ரெண்டு ஓவரிஸ் இருக்கும். இந்த ஓவரியில இருந்து எக் ரிலீஸ் ஆகும். அப்படியே இந்த எக் இந்த டியூப் வழியா வரும். இந்த டியூபுக்கு பெயர் ஃபாலோபியன் டியூப். இந்த எக் இந்த டியூப்ல இருக்கும்போது 24 மணி நேரத்துல ஸ்பெர்ம்ஸை இந்த எக் வந்து மீட் பண்ணணும். Suppose sperms meet pannuchina, eggum spermum sendu karu uruvagidum. Inda karu appadiye nagarndu uterus ku varum. Inga yerkanave karuva nalla pidichu vechukkaraga or layer maadhiri onnu form aayirukum. Inda layer la inda karu appadiye place aagidum. Then appadiye inda karu valara aarambichidum. Suppose inda egg fallopian tube la irukkumbodhu sperms inda egg meet pannalina, adhaavadhu reproduction inda time la nadakkalina, inda egg 24 mani nerathila irandrum. And கருவை பிடிச்சு வச்சிருக்கிறதுக்காக வளர்ந்திருக்கிற இந்த லேயரும் இப்போதைக்கு தேவையில்லை சோ இந்த லேயரும் எக்கும் அப்படியே வெளியே வந்துரும் இதுதான் பீரியட்ஸ் மென்ஸ்ட்ரல் சைக்கிள் பிரெயின்ல ஆரம்பிக்கும் பிரெயின்ல இந்த ரீஜியன்ல ஹைப்போதாலமஸ் இருக்கும் ஹைப்போதாலமஸ்ல பிட்யூட்டரி gland ஜாயின்ட் ஆயிருக்கும் ஃபர்ஸ்ட் ஹைப்போதாலமஸ்ல இருந்து கோனாடோட்ரோபின் ரிலீசிங் ஹார்மோன்ங்கற ஹார்மோன் ரிலீஸ் ஆகும் இந்த ஹார்மோன் அப்படியே பிட்யூட்டரி gland க்கு வரும் இந்த ஹார்மோன் பிட்யூட்டரி gland க்கு வந்ததுமே இந்த ஹார்மோன் பிட்யூட்டரி gland ஐ இரண்டு விதமான ஹார்மோனை செக்ரெட் பண்றதுக்காக தூண்டும் என்ன ரெண்டு ஹார்மோன்னா FSH follicle stimulating hormone and then LH luteinizing hormone இப்போ இந்த ரெண்டு ஹார்மோனுமே அப்படியே ஃபெமிலோட ஓவரிக்கு வரும் சரி இந்த ஓவரிக்குள்ள கொஞ்சம் பார்க்கலாம் ஓவரிக்குள்ள follicles இருக்கும் obviously follicles-ங்கிறது எக் கிடையாது follicles-ல இருந்து தான் எக் ரிலீஸ் ஆகும் பட் இந்த follicle-ல இருந்து எக் ரிலீஸ் ஆகிறது ரொம்பவே பெரிய process ஓகே நம்ம ஒரு நார்மலான ஒரு follicles எடுத்து ஆரம்பிக்கலாம் உமனோட ஓவரில பல follicles இருக்கும் இதுல சில follicles மட்டும்தான் develop ஆக ஆரம்பிக்கும் பட் ஒரே ஒரு follicle மட்டும்தான் ஃபுல்லா மெச்சூர் ஆகி எக் ரிலீஸ் பண்ணும் follicle மெச்சூர் ஆகறதுக்கு follicle stimulating hormone தேவை and then mature ஆன follicle-ல இருந்து எக் ரிலீஸ் ஆகறதுக்கு luteinizing hormone தேவை எஸ் இந்த ரெண்டு ஹார்மோனை தான் pituitary gland ரிலீஸ் பண்ணுச்சு menstrual cycle ஆரம்பிக்கும் போது hypothalamus-ல இருந்து அதிக அளவிலான gonadotropin releasing hormone ரிலீஸ் ஆகும் இந்த ஹார்மோன் pituitary gland க்கு வந்ததுமே அதிக அளவிலான FSH and LH ரிலீஸ் ஆகும் follicle-ஓட ஸ்ட்ரக்சர் இன்னும் கொஞ்சம் டீடைலா பாத்தீங்கன்னா சென்ட்ரல்ல இம்மெச்சூர் எக் செல் இருக்கும் follicle-ஓட அவுட் சைடுல தீக்கா செல் அப்படினு சொல்லப்படுற ஒரு வகையான செல்கள் இருக்கும் எக்குக்கும் தீக்கா செல்லுக்கும் நடுவுல granulosa செல் அப்படினு ஒரு வகையான செல்கள் இருக்கும் granulosa செல்கள்ல follicle stimulating hormone வாங்குறதுக்கான ரிசெப்டார்ஸ் இருக்கும் தீக்கா செல்கள்ல luteinizing hormone வாங்குறதுக்கான ரிசெப்டார்ஸ் இருக்கும் LH ஹார்மோன் தீக்கா செல்ல வந்து சேர்ந்ததுமே இந்த செல்கள் androstenedione அப்படிங்கற ஹார்மோனை ரிலீஸ் பண்ணும் FSH ஹார்மோன் granulosa செல்களை சேர்ந்ததுமே அரோமேட்டேஸ்ங்கற என்சைமை ரிலீஸ் பண்ணும் இந்த இரண்டும் சேர்ந்து ஈஸ்ட்ரோஜன்ங்கற ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்ணும் இந்த ஈஸ்ட்ரோஜன் அப்படியே பிட்யூட்டரி gland க்கு போகும் இதுதான் பேசிக்கான மெக்கானிசம் சோ FSH LH இரண்டு ஹார்மோன்ஸும் ஓவரிக்கு வருது and follicles-ல இருந்து ஈஸ்ட்ரோஜன் ரிலீஸ் ஆகுது இந்த ஹார்மோன் பிட்யூட்டரி gland க்கு போனதும் luteinizing ஹார்மோனோட secretion குறையும் and FSH ஹார்மோனோட secretionம் கொஞ்சம் குறையும் கரெக்ட்டா ஒரு ஃபாலிக்கிள் டெவலப் ஆகறதுக்கான அளவிலான FSH தான் ரிலீஸ் ஆகும் இந்த process 10 நாளைக்கு இப்படி தான் நடக்கும் and 10 நாளுக்கு அப்புறம் இந்த ஆக்டிவிட்டீஸ்ல கொஞ்சம் மாறுதல் ஏற்படும் என்ன ஆகும்னா ஈஸ்ட்ரோஜன் பிட்யூட்டரி gland க்கு போகும் பட் இப்போ luteinizing ஹார்மோனோட அமௌண்ட் ரொம்ப அதிகரிக்கும் and granulosa செல்களையும் இந்த நேரத்துல luteinizing ஹார்மோன் வாங்குறதுக்கான ரிசெப்டார்ஸ் உருவாகும் நவ 14வது நாள் அதிக அளவிலான luteinizing ஹார்மோனோட ஆக்சன்னால ஃபாலிக்கிள்ல இருந்த மெச்சூரான எக் ரிலீஸ் ஆகும் இதுதான் ஓவியுலேஷன் இப்போ மெச்சூரான ஃபாலிக்கிள்ல இருந்து எக் ரிலீஸ் ஆகிடுச்சு தென் இந்த எம்டி ஃபாலிக்கிள் கார்பஸ் லூட்டியம்ங்கற ஒரு நிலைக்கு வந்துடும் நவ இந்த கார்பஸ் லூட்டியம் மூன்று வகையான ஹார்மோனை ரிலீஸ் பண்ணும் ஈஸ்ட்ரோஜன் இன்ஹிபின் ப்ரொஜெஸ்டிரோன் இந்த இன்ஹிபின் ஹார்மோன் பிட்யூட்டரி gland க்கு போனதுமே FSH LH ரெண்டு ஹார்மோனோட அமௌண்ட்டும் சுத்தமா குறஞ்சிரும் and இந்த progesterone hormone uterus-ல endometrial lining-ஐ வளர வைக்கும் suppose pregnancy ஆகலைனா கார்பஸ் லூட்டியம் இறந்திடும் so progesterone secretion-உம் இருக்காது so endometrial lining-ஐ maintain பண்ண முடியாம இந்த lining வெளியேறிடும் that's period and inhibin hormone-உம் இருக்காது so FSH LH ரெண்டுமே produce ஆகும் and இந்த cycle மறுபடியும் முதல்ல இருந்து தொடங்கும் so நீங்க இவ்வளவு நேரம் பார்த்தது ஒரு menstrual cycle முழுவதும் முடியறக்கு 28 நாட்கள் ஆகும் இந்த 28 நாட்கள்ல முதல் 14 நாட்கள் அதாவது எக் ரிலீஸ் ஆகற வரைக்கும் நடைபெறிறதுக்கு பெயர் follicular phase because இதுல follicles mature ஆகுது அடுத்த 14 நாட்களுக்கு பெயர் luteal phase because கார்ப
லூட்டியம் முக்கிய பங்கு இங்கே வகிக்குது. சப்போஸ் பிரெக்னன்சி ஆகலினா லூட்டியல் ஃபேஸ் முடிஞ்சதுமே அடுத்த மென்சுரல் சைக்கிளில் ஃபஸ்ட்டு 7 நாட்களில் எண்டோமெட்டீரியல் லைனிங் வெளியேறிடும். சப்போஸ் பிரெக்னன்சி ஆயிடுச்சுன்னா கார்பஸ் லூட்டியம் அப்படியே இருக்கும் அண்ட் லைனிங்கில் கரு பிளேஸ் ஆகி நல்லா டெவலப் ஆகும். கார்பஸ் லூட்டியம் இருக்கிறதுனால அடுத்த மென்சுரல் சைக்கிளும் ஏற்படாது.